அகிலம் நேயசொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பின் பெறுமதியான பொருட்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல். பாடசாலை சீருடை தொடர்பில் கல்வி அமைச்சு விளக்கம். சீன ஆராய்ச்சி கப்பலின் பயணம் குறித்து அமெரிக்கா கவலை. வாகன சாரதிகளுக்கு முக்கிய தகவல், மேல் மாகாணத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள சேவை. சமுதி வங்கியில் பெண் ஒருவருக்கு மோசமான சம்பவம். நாளைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம். அடுத்த தேர்தல்களுக்காக அரங்கேறும் இன்னொரு குண்டு தாக்குதல் எச்சரிக்கும் எதிர்க்கட்சி எம்பி. கைவிடப்பட்ட ராணுவ முகாமின் வழிபாட்டிடத்தில் சிவலிங்கம். இனி தொடர்பின விரிவான செய்திகள். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வெடிபொருட்கள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களை தேடி தோண்டும் நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இன்று மாலை 2:30 மணியளவில் குறித்த பகுதியில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் விடுதலை புலிகளினால் பாரியளவிலான வெடிபொருட்கள் மற்றும் தங்கங்கள் முக்கிய பொருட்கள் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தானா பிரதீபன் முன்னிலையிலும் தொல்பொருள் திணைக்களம் கிராம சேவையாளர் சிறப்பு அதிரடிப்படையினர் பிரதேச செயலக அதிகாரிகள் ஆகியோரின் முன்னிலையிலும் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சிலருக்கே பாடசாலை சீருடை வழங்கப்படும் என பல்வேறு தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார். மேலும் 2024 ஆண்டுக்கான பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சடித்து விநியோகிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் அடுத்த வருடத்தில் முதலாம் பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் முன்னர் பாடசாலை பாடப்புத்தகங்கள் மாணவர்களுக்கு கையளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சீன ஆராய்ச்சி கப்பலின் பயணம் குறித்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் விக்டோரியா நுலாண்ட் வெளிவுக்கான அமைச்சர் அலிசப்டியை சந்தித்த போது கவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை ஒரு நடுநிலை நாடு என்ற வகையில் தமது பிராந்தியத்தின் வெளிநாட்டு கப்பல்கள் மற்றும் விமானங்கள் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய நிலையான நடைமுறைகளை தாம் வகுத்துள்ளதாக அமைச்சர் அலிசப்டி இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். இந்த அணுகுமுறையை அனைத்து நாடுகளுக்கும் சமமாகவே இலங்கை நடத்துகிறது என்றும் அந்த செயல்முறை சீனாவை மட்டும் விளக்க முடியாது என்றும் அமைச்சர் அலிசப்டி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் வாகன வருமான உத்தரவு பத்திரம் வழங்கும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. கணினி முறைமையின் புதுப்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் கேசியின் பெரேரா தெரிவித்துள்ளார். வாகன வருமான உத்தரவு பத்திரம் வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் 27 தேதி முதல் அக்டோபர் மாதம் 2 தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்படவுள்ளது. இந்த காலப்பகுதியில் காலாவதியாகும் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை அபராதம் செலுத்தாமல் புதுப்பிக்கலாம். சமுத்தி வங்கியில் வைப்பிலிடப்பட்ட பணத்தை பெறச் சென்ற பலரை வங்கி அதிகாரி ஒருவர் உட்பட சில முக்கிய அதிகாரிகள் அநாகரிகமாக நடத்துவது தொடர்பில் சமூக ஊடகங்களில் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் அங்குரஸ்த பிரதேசத்தில் உள்ள சமுத்தி வங்கி ஒன்றில் தான் வைப்பிடப்பட்டுள்ள பணத்தை பெறச் சென்ற சமுத்தி பெறும் வறிய பெண் ஒருவர் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது குழந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக தனது கணக்கிலிருந்து 61,000 ரூபாயிலிருந்து சிறிது பணத்தை கேட்டதாகவும் ஆனால் அதிகாரிகள் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது கஷ்டத்தை கூறி அடுத்து 5,000 ரூபாய் கொடுக்க ஏற்பாடு செய்ததாகவும் குறித்த பெண் சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார்.
நாளைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை தாதிக சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தாதியர் பற்றாக்குறையினால் வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் தாதியர் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான வரவை ரகசியமாக தயாரித்துள்ளதாகவும் கூறியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாட்டில் சுகாதார அமைப்பில் காணப்படும் குறைபாடுகளை சரி செய்வதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலை போன்று இன்னொரு தாக்குதல் நடத்தப்படலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரீரா எச்சரித்துள்ளார். மேலும் 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணமான இருந்தவர்கள் யாரேனும் தலைமறைவாக இருந்தால் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சுதந்திரமாக நடமாட அனுமதித்தால் 2024 அதிபர் தேர்தலை இலக்காக கொண்டு இன்னொரு குழப்பத்தை உருவாக்கலாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இனங்களுக்கிடையிலான முரண்பாட்டை தீர்த்துக் கொள்ள விரும்பாது அதனை நீளமாக்கிக் கொண்டு அதன் மீதேறி பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கை அரசியல்வாதிகள். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து இப்போது மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவித்து பிரச்சினையோடு பயணிக்கும் துர்ப்பாக்கியம் நடந்து கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். இதுவரை இனப்பிரச்சினை பொருத்தமான தீர்வை எட்டிக்கொள்ளவில்லை என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.